இந்த பதிவினை வழங்குவதில் மையம் திருமண சேவை மையம். உங்கள் மனதுக்கேற்ற வரணமைய உடனே தொடர்பு கொள்ளவும் மையம் திருமண சேவை மையம். பதிவு இலவசம், விரைவில் திருமணம் கைகூடும். அந்த டாக்டர் தமிழ் சேனல் அன்பர்களே, அறிய நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. 7/16/25 தேதிகளிலே பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் கொண்ட குறிப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கிறோம். 7 என்பது கேது பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. சப்தஸ்வரம், சப்த ரிஷி என்கின்றதும் 7 வாரத்திலே சப்த லோகம், சப்த கண்ணீர் என்று 7 எண்ணிற்கு மிகுந்த சிறப்பான ஒரு இடம் நமது சாஸ்திரத்திலே உண்டு. இந்த எண்களிலே கூட்டுத்தொகையிலே பிறந்தவர்கள், 7 பிறந்தவர்கள் மதாபிமானியாக விளங்குவார்கள். ஆன்மீகத்துறையிலும் தீவிர மதநாட்டம் கொண்டவர்களாக விளங்குவார்கள். சாஸ்திர நம்பிக்கை மிகவும் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். மந்திர தந்திரங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதர்வண வேதம் என்கின்ற ஒரு அடிப்படையான மந்திரத்திலே சற்று ஈடுபாடு அதிகமாக காணப்படும். மேன்மையான சுத்தமான ஆடைகளை அணிபவர்களாக இருப்பார்கள். வசீகர முகம், நல்ல கலகலப்பான ஒரு பழக்கம் இவர்களிடத்தில் இருக்காது. மிகவும் நிதானமும் பொறுமையாகவும் பேசக்கூடியவர்கள். மௌனத்தை அதிகம் கடைபிடிப்பவர்கள். வார்த்தைகளிலே ஒரு நிதானம், தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். முன்கோபம் என்பது இவர்களுக்கு சற்று ஜாஸ்தி தான். அதனால் நண்பர்கள் மிகவும் குறைவு. ஏகாந்தமான ஒரு நிலை மிகவும் விரும்புபவர்கள். சகவாசம் என்பது இவர்களுக்கு அதிகம் இருக்காது. மனதிலே புழுங்குதல் என்பது இவர்களுக்கு அதிகம் உண்டு. சங்கீதம், கலை, ஆராய்ச்சி, நடனம் என்பது இவர்களுக்கு அதிகம். குறிப்பாக சங்கீதத்திலே இவர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும். காரணம், மறைவன் இசைஞானியுடன், அதாவது மறைவன் என்கிற இசைஞானியோடு குரு பகவான் சேரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அமைப்பு உள்ளது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி அந்த இசைஞானி என்கின்ற ஒரு அமைப்பு கேது பகவானை குறிப்பதால் அந்த இசையிலே சங்கீதத்திலே நாட்டம் அதிகமாக இந்த எண்ணிலே பிறந்தவர்களுக்கு இருக்கும். தேசப்பற்று உடையவர்கள், தியாகமும் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இவர்கள் எதிர்ப்பினை கண்டால்தான் உற்சாகம் அடைவார்கள். இவர்களுக்கு கஷ்ட காலங்களை தன்னுடைய தீவிரவாதமாக மாற்றிக்கொள்வார்கள். மன வாழ்க்கை என்பது ஓரளவு சுமாராகத்தான் இருக்கும். பிற்பகுதி மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். 7 பிறந்தவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் புத்தி சாதனையும் இவர்களுக்கு அதிகம். நல்ல அழகாகவும் நல்ல உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். பெரிய சாதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனோபலம் உண்டு. சிறிய கஷ்டத்துக்கு கூட குழம்பல் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் சகஜமில்லாதவர்களாக இருப்பார்கள். சுதந்திர கருத்தினை உடையவர்கள். எல்லாரையும் கவரும் விதத்திலே பேசக்கூடியவர்கள். ஒரு சிலருக்கு சில அபூர்வ சக்திகள் இருக்கும். மகா மேதாவிகளாக விளங்குவார்கள். சிறந்த அறிவாளிகளாகவும் சிறந்த சங்கீத வித்வானாகவும் நாடக நடிகராகவும் விளங்கக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு உண்டு. 16 பிறந்தவர்கள் அவர்களுடைய கனவுகள் பறிக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக விஷயங்கள், காட்சிகள் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஞானியாக இருப்பார்கள். எதிர்பாராத வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையிலே மேன்மை, பின்யோக வாழ்வு இவர்களுக்கு உண்டு. உன்னதமான நிலையை அடைந்து விடுவார்கள். சில நேரங்களில் சாமானிய வாழ்க்கையும் வாழ்ந்து முடிப்பார்கள். சுயநலமற்ற வாழ்க்கை இவர்களுக்கு இருக்கும். புகழ் என்பது 8 செல்லும். சரீர சுகம் என்பது இவர்களுக்கு அறவே கிடையாது. தன்னை வருத்தி கொள்வதிலே இவர்களுக்கு சற்று ஈடுபாடு உண்டு. சாமர்த்தியசாலியாகவும் கவிதை எழுதக்கூடிய ஒரு நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். 25 எண்ணிலே பிறந்தவர்கள் உலக அறிவு மிகுந்திருக்கும். அபிலாஷைகள் அனைத்துமே இவர்களுக்கு நிறைவேறக்கூடியதாகவும் இவருடைய மனது என்பது குழந்தை மனதாக இருக்கும். நல்ல உயரமாகவும் முகப்பொழிவு உடையவர்களாகவும் இருப்பார்கள். புருவத்தை திருத்தம் செய்யக்கூடியதாக ஒரு அமைந்துவிடும். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், வியாதிகள், மலச்சிக்கலும் வாத நோயும் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படக்கூடும். உணவு விஷயத்திலே இவர்கள் கட்டுப்பாடாக இருப்பது தான் எப்போதுமே நல்லது. காரணம், ஜீரண உறுப்புகள் இவர்களுக்கு மென்மையாக இருக்கும் என்பதால் தான். அதிர்ஷ்ட எண்களாக 2, 11, 20, 29 தேதியில் இருப்பவர்கள் உதவுவார்கள்.
இவர்களுக்கு ஆகாத தேதியில் பிறந்தவர்கள் 1, 10, 18 தேதிகள் உள்ளவர்கள், 7, 16, 25 தேதி உள்ளவர்களும் இவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் தான். 8, 11, 26 தேதிகள் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எதிராக இருப்பார்கள், நடப்பார்கள். இவர்களுக்கு சுத்தமாக ஆகாது. வெள்ளையும் வெளிப்பச்சையும் இவர்களுக்கு உகந்த அதிர்ஷ்ட நிறம். எல்லா ஆழ்ந்த வர்ணம் இருக்கிறது, அந்த ஆழ்ந்த வர்ணங்களை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதே சமயத்திலே சிவப்பு கருப்பு என்பது அறவே ஆகாத நிறம் இவர்களுக்கு. வைடூரியத்தையும் முத்துவும் இவர்கள் வைரமாக தன்னுடைய ரத்தனமாக கொண்டிருப்பார்கள். மண்பாண்டத்திலே பண்ண சமையல் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். இவர்களுடைய சில ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடு என்பது மிக அற்புதமாகவும் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அன்பினையும் பண்பினையும் பாசத்தையும் கருணையும் கொடுக்கக்கூடிய சில நல்ல நிகழ்வுகளை எதிர்காலத்தை எடுத்துரைக்க தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு உடையவர்கள் அன்பு நாமக்கள் கணேசைய மாற்றப்படும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.